இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். நாங்கள் மாலைய பட்சத்தை பற்றி தொடர்ந்து பார்த்து வரோம். அந்த மாலைய பட்சத்தில் வரக்கூடிய அன்றைய விசேஷ தினங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் மத்தியாஷ்டமி என்கிறத பற்றி பார்த்தோம். மத்தியாஷ்டமி என்று என்ன செய்ய வேண்டும், மத்தியாஷ்டமி என்று யாருக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் அவிதா நவமி என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவிதா நவமி, நேற்று மத்திய அஷ்டமி, அஷ்டமிக்கு பிறகு இன்றைக்கு நவமி, மாலைய பட்சத்தில் வரக்கூடிய நவமி திதியைத்தான் அவிதா நவமி என்று சொல்வார்கள். மகாலய பட்சம் என்பது இறந்து போனவர்களுடைய ஆத்மாவுக்கு பசியும் தாகமும் உண்டு என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். இருக்கே குலவேலுக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டுமில்லாமல் இறந்து போனவர்களுடைய பசியையும் தாகத்தையும் மாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுடைய உயிர் உள்ளவரை எங்களுடைய மூதாதையர்களுக்கு இறந்து போன அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி போன்ற எங்களுடைய மூதாதையர்களுக்கு உணவும் நீரும் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அவிதா நவமியை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். மனிதர்களாகிய பிறந்த எங்களுக்கு இரண்டு கடன்கள் உண்டு. ஒன்று பித்ரு, இரண்டு கடமைகள் உண்டு. கடன்கள் என்றதை விட இரண்டு கடமைகள் உண்டு. ஒன்று தேவகாரியம் செய்ய வேண்டும், ஒன்று பிதுர் காரியம் செய்ய வேண்டும். தேவகாரியம்னா என்ன? வீட்டில் செய்யக்கூடிய அன்றாட பூஜைகள், கோயிலில் போய் செய்யக்கூடிய வழிபாடுகள், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், இந்த மாதிரி யாகங்கள் செய்வது, மந்திரத்தை ஜபம் பண்ணுவது, கோயிலில் போய் பிரார்த்தனை செய்கிறது, பரிகாரங்கள் செய்கிறது, வழிபாடு செய்கிறது, தான தர்மம் செய்கிறது, இதெல்லாம் தேவகாரியங்களை சேர்ந்தது. தேவகாரியங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று வேதம் வலியுறுத்தி மனிதனுக்கு சொல்லுகின்றது. உபநிடதங்கள் மூலமாக வேதங்கள் மனிதனுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ரெண்டு கடமைகளை பற்றி பேசுது. ஒன்று தேவகாரியம், தேவர்களுக்கு எங்களை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் தேவகாரியங்களை செய்ய வேண்டும். வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்கிறோம், இது வந்து தேவகாரியம். ஒரு லட்சுமி ஹோமம் செய்கிறோம், தேவகாரியம். ஒரு நவக்கிரக சாந்தி, ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு பரிகாரம் செய்கிறோம், தேவகாரியம். ஆலயத்தில் போய் இறைவனை வழிபாடு செய்கிறோம், தேவகாரியம். ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு தான தர்மம் செய்கிறோம், தேவகாரியம். இறைவனை வழிபடுவதும் இறைவனுக்கு வழிபாடு செய்வதையெல்லாம் தேவகாரியம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு கடமை இருக்குது, பிதுரு காரியம், பித்ரு காரியம்னு இன்னொரு கடமை இருக்குது. இறந்து போன மூதாதையர்களை வழிபட வேண்டியதும் எங்களுடைய கடமை. தேவகாரியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் பிதுர் காரியமும் எங்களுக்கு முக்கியம். ரெண்டு கடமைகளையும் செய்ய வேண்டும். பிதுர் காரியத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இறந்து போன மூதாதியர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நாங்கள் இங்கே செய்கிறது, சில பேர் ஒரு முரட்டுத்தனமாக மோட்டுத்தனமாக ஒரு கேள்வி இருக்குது, நாங்கள் இங்கேருந்து செய்கிறோம் ஐயா, இறந்து போன மூதாதியர் அடுத்த பிறவி எடுத்துட்டாரா தெரியாது, அவர் மோட்சத்திலேயா நரகத்தில் இருக்கிறாரான்னு தெரியாது, எத்தனையோ கோடி மக்கள் இறந்துட்டாங்கள், நாங்கள் இங்கே செய்கிறது எப்படி அவருக்கு போய் சேரும் என்று கேட்கலாம். அதுக்கு தான் சில உதாரணம், வேதம் சில உதாரணங்களும் சொல்லுது. 1000 அந்த காலத்திலெல்லாம் பசு மாடுகளை எல்லாம் கட்டி வைப்பார்கள். 500 பசு, நூற்றுக்கணக்கான பசுக்களை ஒரு இடத்துல கட்டி வைப்பார்கள். அந்த பசுக்களுடைய கண்டுகளை இன்னொரு இடத்துல கட்டி வைப்பார்கள். அந்த கண்டு போய் பாலை குடிச்சிருமென்று கண்டை இன்னொரு இடத்துலையும் பசுவை இன்னொரு இடத்துலையும் 100 பசுவினுடைய கண்டையும் இன்னொரு இடத்துல கட்டி வைப்பார்கள். பிறகு அந்த நேரம் வந்தோடனே கண்டுகளை எல்லாம் அவுத்து விட்டோன்னு அந்த கண்டுகள் எல்லாம் பசுகிட்ட போய் பால் குடிக்கும். 500 கண்டு இருக்குது. எந்த கண்டுக்கு தன்னுடைய தாய் எது என்று சரியாக கண்டுபிடித்து அந்த தாயினுடைய மடியில் போய் பாலை குடிக்கும். அதை யார் காட்டி கொடுத்தார்கள்? எந்த கண்டுக்கும் இதுதான் உன்னுடைய அம்மான்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100 பசு ஒரே மாதிரி இருக்கும், ஆனாலும் அந்த கண்டுக்கு தெரியும் தன்னுடைய தாய் எது என்று கண்டு அந்த கண்டுகிட்ட தாயிட்ட போய் பால் குடிக்கும். அதே மாதிரி நாங்கள் எந்த பித்ருக்களினுடைய பெயர்களை சொல்லி இங்கே பிண்டமிடுகின்றோமோ அந்த பித்ருக்களுக்கு பிதுர்லோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் கொண்டு போய் கணக்காக எந்த மந்திரத்தை சொல்லி எந்த பித்தருடைய நாமத்தை சொல்லி பிண்டம் போடுகின்றோமோ அந்த உணவு நாங்கள் எந்த பித்தருக்களுடைய நாமத்தை சொன்னோமோ அந்த பித்தருக்களுக்கு சரியாக போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். வேதம் சொல்லக்கூடியதை அப்படியே நாங்கள் நம்ப வேண்டும். அதை யாராச்சும் பண்ணக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம் மந்திரக்கள் பித்தருக்கள் கேட்குமாண்டா? கேட்கும், கண்டிப்பாக. தேவ தூதர்கள்
என்ன செய்வ நாங்கள் சொல்கிற மந்திரத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய உணவை பெற்றுக்கொண்டு போய் பித்ருக்களுக்கு கொடுப்பார்கள். அது மற்ற நாளையில் இந்த காலத்தில் இந்த புரட்டாதி மாதம் பித்ருக்களே நேரடியாக வந்து எங்கள் வீட்டில் வாசலில் நிற்பதனால் பித்ருக்களுக்கு எங்களுடைய வீடு எது என்பது நன்றாக தெரியும். அந்த வீட்டு வாசலில் வந்து நிற்பதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய புண்டங்கள், தர்ப்பணங்கள், தான தர்மங்கள், மோட்ச அர்ச்சனைகள் எல்லாம் நேரடியாக பித்ருக்களை போய் சேரும் என்பதை மறவார்கள். இன்றைக்கு நவமி, இந்த மாலைய பட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமியை மத்தியாஷ்டமி என்று சொல்லி துர்மரணம் அடைந்தவர்களுக்கு அன்றைய தினம் செய்ய வேண்டும் என்பது சொல்வது போல இன்றைய தினம் அவிதா நவமி என்று இந்த மாலைய பட்சத்தில் வரக்கூடிய நவமிக்கு பேர். அவிதா நவமி என்றால் என்னவென்றால் விதவையாகாமல் சுமங்கலி பெண்களாக இருக்கும் போதே மரணம் அடைந்தவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டிய தினம் அவிதா நவமி. சுமங்கலி பெண்கள் மரணமடைந்தால், அதாவது பெண்களினுடைய மரணம் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று விதவையாகி கணவன் இறந்து கணவனுக்கு பின்னர் விதவையாக மரணமடைவது ஒரு வகையான மரணம். இன்னொரு மரணம் சுமங்கலி பெண்களாக கணவன் உயிரோடு இருக்கும்போது மனைவி மரணம் அடைவது. இது ஒரு பெரிய பாக்கியம். எல்லா சுமங்கலி பெண்களுடைய வேண்டுதலும் இது, நான் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கேக்குள்ளேயே நான் போய் சேர வேண்டும், என்னுடைய உடம்பு பூவோடையும் பொட்டோடும் இருக்க வேண்டும். சுமங்கலியாக ஒரு பெண் மரணம் அடைவது கொடுத்தவை. கணவனுக்கு முன்னரே மனைவி மரணம் அடைவது, சுமங்கலியாக ஒரு பெண் இறந்து போவது, அது ஒரு குடித்த எல்லா சுமங்கலி பெண்களினுடைய ஆசை. நான் மரணம் அடைஞ்சால் எனக்கு நெத்தி நிறைய பொட்டு வையுங்கோ, தலை நிறைய பூ வையுங்கோ, அலங்காரங்கள் பட்டுச்சாலைகள் கட்டுங்கோ, வளையல் போடுங்கோ என்று சுமங்கலியாகவே நான் மரணமடைய வேண்டும். என்னுடைய கணவன் இறந்து அந்த வேதனையை நான் அனுபவிக்காமல் கணவன் இருக்கும் போதே நான் மரணமடைய வேண்டும். இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி சுமங்கலிகளாக மரணம் அடைந்தவர்கள், கணவனுக்கு முன்னதாக மரணம் அடைந்தவர்களுக்கு திவசம் திதி செய்ய வேண்டிய தினம்தான் இந்த அவிதா நவமி. சுமங்கலிகளாக மரணம் அடைந்தவர்கள், விதவை ஆகாமல் சுமங்கலியாகவே இறந்தவர்கள், என்ன செய்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் கணவனோடு சேர்ந்து செய்ய வேண்டும். விரத பூஜா விதானம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் சொல்லியிருக்குது. ஒரு பெண் விரதம் இருப்பதாக இருந்தால் கணவனோடு சேர்ந்து இருந்தால்தான் அந்த விரதத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும். கணவனுடைய அனுமதியை பெற்றுத்தான் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஒரு பெண் என்ன செய்தாலும் கணவனோட சேர்ந்து செய்ய வேண்டும். கணவன் வாழும் காலத்திலேயே பெண் மரணமடைந்தால் அது சுமங்கலிகளாக மரணமடைந்தார்கள் என்று சொல்லுது. சுமங்கலி பெண் பட்டுப்புடவை உடுத்தி தலை நிறைய பூ வச்சு பொட்டு வைத்து அவர்களுடைய காரியத்தை செய்வார்கள். கணவனுக்கு முன்னதாக இறந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் சுமங்கலி பெண்கள். அதாவது அவிதா நவமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்தில் அந்த மாதிரி மரணம் அடைந்தவர்களுக்கு ஆலயத்தில் போய் மோட்ச அர்ச்சனை பண்ணலாம், அவர்களுடைய படத்துக்கு வீட்டில் நெய்தீபம் ஏற்றலாம், சாம்பிராணி காட்டலாம், படையல் செய்யலாம், அவர்களை நினைத்து சுமங்கலி பெண்களுக்கு தான தர்மம் செய்யலாம். சுமங்கலிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தானத ஒரு தாலி கயிறு, ஒரு சுமங்கலி வரையல், ஒரு குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி பொருட்களை அவிதா நவமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம். சுமங்கலிகளாக இறந்தவர்கள் எல்லாம் மாரியம்மனாக மாறிவிடுவார்கள், அல்லது மாரியம்மனின் பாதத்தை அடைவார்கள், மாறி அம்பிகையாக மாறிவிடுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. சுமங்கலிகளாக ஒரு பெண் மரணம் அடைகிறது பெரிய கொடுத்து வச்ச ஒரு விஷயம். அப்படி ஒரு பெண் சுமங்கலியாக மரணம் அடைந்தால் அவர்கள் எல்லோரும் மாரியம்மன் பாதத்தை அடைவார்கள் என்று சொல்லுது. அதே நேரடி வறிய சுமங்கலி பெண்களுக்கு அவிதா நவமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் ஒரு வஸ்திரத்தை தானமாக, ஒரு சாரியை கொடுக்கலாம், அல்லது ஒரு வளையல் காப்பை கொடுக்கலாம், அல்லது ஒரு செட்டு, ஒரு தாலி கயிறு அதில் வையுங்கோ, மஞ்சள் கயிறுண்டோ, சுமங்கலி வளையல் வையுங்கோ, அதே நேரத்தில் கொஞ்சம் குங்குமம் வையுங்கோ, கொஞ்சம் மஞ்சள் பூ வையும் மஞ்சள் வையுங்கோ, கொஞ்சம் பூக்கள் வைத்து ஒரு மரதாணி வைக்கலாம், சீப்பு வைக்கலாம், கண்ணாடி ஒன்று வைக்கலாம். இந்த மாதிரி மங்கள பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்தால் இறந்து போன சுமங்கலிகள் மோட்சத்தை அடைவார்கள். அவர்களை நினைத்து சுமங்கலி பெண்களுக்கு தானங்கள் செய்கிறதுக்கு சிறப்பான நாள் அவிதா நவமி இன்றைய தினம். அதே நேரத்தில் ஆலயத்தில் போய்
இன்றைய தினம் சுமங்கலிகளாக யாராவது இறந்திருந்தால், உங்களுடைய குடும்பத்திலே அபிதாநவமி என்று சுமங்கலிகளாக யாரும் இறந்திருந்தால் அவர்களுக்கு அபிதாநவமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்தில் ஆலயத்தில் போய் அர்ச்சகருக்கு அங்கே பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு அரிசி மரக்கறி தானமாக கொடுக்கலாம். அவர்களுடைய பெயரில் சிவனுக்கு அல்லது பெருமாளுக்கு மோட்ச அர்ச்சனை செய்யலாம். அவர்களுடைய பெயரில் நெய்தீபம் ஏற்றலாம். வறியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். வீட்டில் சுமங்கலிகளாக இருந்தவர்களுடைய படம் இருந்தால் அந்த படத்துக்கு நல்லா பூ வச்சு மாலை போட்டு நெய்தீபம் ஏற்றி நல்ல சாம்பிராணி காட்டி அவர்களுக்கு விருப்பமான சைவ உணவுகளை படைத்து இன்றைய தினம் பிரார்த்தனை செய்யலாம். ஒரு பெண் எல்லா பெண்களும் விரும்புவது, நான் சுமங்கலியாக போயிடணும், பூவோடையும் பொட்டோடையும் போயிடணும், நான் இறந்ததுக்கு பிறகு எனக்கு தலை நிறைய பூவை வையுங்கோ, நெத்தி நிறைய குங்குமத்தை வையுங்கோ, நல்ல பட்டுச்சாரியை எனக்கு விடுங்கோ, எனக்கு மாலைகளை போடுங்கோ, இதெல்லாம் சுமங்கலிகளாக இறந்தால் மட்டுமே. ஆனால் அநேகமாக நடக்கிறது என்ன, கணவனுக்கு வயசு கூடவாக இருக்கும், முதல்ல கணவன் இறப்பார், அதுக்கு பிறகு சில காலம் விதவைகளாக இருந்து இந்த பெண்கள் இறப்பார்கள். விதவைகளாக இறந்த பெண்களுக்கும் ஒரு நாள் வருது. ஆனால் அபிதான் நவமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு, மனிதர்களுக்கு ரெண்டு கடமை இருக்குது. ஒன்று தேவகடன், பித்ருகடன், அதை பற்றி சொல்லிட்டேன். ரெண்டாவது, பிதர்களுடைய உடம்பை நாங்கள் இங்கே எரிக்கின்றோமே தவிர அவர்களுடைய உயிரை எரிக்கவில்லை. அவர்களுடைய ஆன்மா அவர்களை விட்டு சென்று விடுகின்றது. அந்த ஆன்மாவுக்கு பசியும் தாகமும் உண்டு. அதை தீர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. மாலைய பட்சத்தில் அந்த ஆன்மாக்கள் எல்லாரும் எங்களுடைய வீடு யமன் என்ன செய்கிறாராம், அந்த பித்ருலோகத்தை துப்புரவாக்கணும், கழுவி சுத்தப்படுத்தணுமன்றதுக்காக பிதர்களை எல்லாம் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் உங்களோட சந்ததிகளில் வீட்டில் போய் அங்கே தரக்கூடிய பொருட்களை எல்லாம் உண்டு உணர்ந்து வாருங்கள்னு சொல்லி. அதனால தான் இந்த மாலைய பச்சத்தண்டு எங்களுடைய வீட்டு வாசலிலே மூதாதியர்கள் நிற்கின்றார்கள் என்று உணர்ந்து கொண்டு இந்த மாதிரி திவசம் திதி இந்த தான தர்மங்களை எல்லாம் செய்து நீங்கள் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.